சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நார்வே கிளாசிக்கல் செஸ்லேருந்து ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நார்வே கிளாசிக்கல் செஸ் வந்து பார்த்திங்கனாக்கா மூன்றாவது சுற்று நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மூன்றாவது சுற்றில் ஹிகாரு நகமுராவுக்கும் மேக்னஸ் கார்ல்சனுக்கும் வந்து பேரிங் வந்திருந்தது. அதில் அவங்களுடைய ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டம் வந்து சமனான நிலையினால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் ஃபோர்ஸ் டு ப்ளே த ஆர்மகடன். எப்பொழுதுமே வந்து நம்ம கிளாசிக்கல் ஃபார்மேட்டில் விளையாடும் போது எல்லா டோர்னமெண்ட்லேயுமே கிளாசிக்கல் ட்ரா ஆயிடுச்சுனா அதோட விட்டுடுவாங்க. ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டாக தான் ஆர்மகடன் வைப்பாங்க, ஓகேங்களா? லைக் கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக கிளாசிக்கல் செஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்வேயில் நடக்கக்கூடியது. இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நீங்கள் ஒரு கேம் வந்து வின் பண்ணாலும் சரி, இல்லை ட்ரா பண்ணால், ஐ மீன் வின் பண்ணால் லாஸ் பண்ணால் ஓகே, பட் ட்ரா அப்படின்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. அப்படிங்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கிளாசிக்கல் மேட்ச் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் வந்து ஆர்மகடனுக்குள்ளே போயிடணும். ஸோ அதில் அதாவது என்னென்னா, ஒன்று ஜெயிக்கணும் இல்லை தோக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால இவங்க இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மகடன் மேட்ச் போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹிகாரு வந்து ஒரு வித்தியாசமானன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பழமையான ஒரு ஓப்பனிங் வந்து சூஸ் பண்ணுறாரு. பட் அந்த ஓப்பனிங் வந்து அவருக்கு சரியாக கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இதே ஓப்பனிங்கு மேக்னஸ் கார்ல்சன் வந்து சில பேர் கூட விளையாடி தோல்வியும் அடைஞ்சிருக்கிறாரு. அதுதான் வந்து நம்ம குட் ஓல்டு கிங்ஸ் கேம்பிட். ஸோ E4 E5 F4, ஸோ நம்ம மார்ஃபியோட ஸ்டஃப் இல்லையா? ஸோ நிறைய கேம்ஸ் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-12 கேம்ஸ் மேலே மார்ஃபியோட கேம்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த லைனில். ஸோ E takes F4க்கு அப்புறம் Knight F3, அதுக்கப்புறம் G5, ரொம்ப ரொம்ப காமனான ஸ்டஃப் தான். இந்த G5 விளையாடுறதுக்கு பயப்படவே கூடாது, அஸ் ஏ பிளாக் பிளேயராக. ஸோ ரீசெண்டாக சில பேர் வந்து இந்த இதே கிங்ஸ் கேம்பிட்டு டிரான்ஸ்போஸ் ஆகி ஒரு மாதிரி விளையாடுவாங்க வியன்னா கேமோட சேர்த்து. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் G5 யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஸோ H4 விளையாடும் போது நீங்கள் G4 அட்வான்ஸ் பண்ணலாம், Knight E5, அதுக்கப்புறம் D6, Knight XG4, அண்ட் தென் Knight F6. Knight F6க்கு அப்புறம் வந்து அவர் கேப்சர் பண்ணிடுறாரு. இந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிருக்கும், ஒயிட் மல்டிபிள் டெம்போஸ் வந்து வேஸ்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த நைட்டை வச்சுக்கிட்டு. அதனால் கேம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? Pawn to D3. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸோட இந்த பானை வந்து வெட்டுறதுக்கான முயற்சியில் வந்து கார்ல்சன் வந்து ஹிகாரு வந்து ஈடுபட்டிருக்கிறாரு. பட் அந்த பானை வந்து அவர் சுலபமாக வந்து வெட்டுற மாதிரி விடவே மாட்டார். ஏன்னா Queen F6 ஆல்ரெடி இந்த பானை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல அவர் பிஷப்பை மூவும் பண்ண முடியாது, ஏன்னா B2 will be hanging. ஸோ Knight C6 டெவலப் பண்ணுறாரு கார்ல்சன். அதுக்கப்புறம் Queen F3 டெவலப் பண்ணி அந்த பானை வந்து இன்னொரு ப்ரெஷர் வந்து கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் Bishop H6. ஸோ செகண்ட் டைம் அவரும் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. எப்பொழுதுமே நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு வீக் பானை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுனால நமக்கு நேரம் வந்து வீணாகிட்டே போகும். பட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பானே பெரிய ட்விஸ்ட் ஆகிடும். எப்படி சொல்லி பாருங்கள், குயின் டு எஃப் டூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃப்ளாக்சிஸ் மூவ். முன்கூட்டியே நம்ம வந்து Knight to D4 எதிர்பார்த்து விளையாடக்கூடிய ஒரு மூவ். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, டெவலப்மெண்ட்டாக Knight to D4 வரும், தேவையில்லாமல் திரும்ப உங்களுக்கு சீட்டில் பிரச்சனை வருது. அதனால் F2 போகிற மாதிரி நீங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுமார் இந்த நைட்டை கூட்டிகிட்டு வந்து சென்ட்ரல் நிறுத்தி வச்ச மாதிரி ஆகிடும். ப்ளஸ் இந்த நைட்டை நீங்கள் ஓட வைக்கவும் முடியாது. அதனால தான் அவர் Queen F2 வாண்டடாகவே வந்து விளையாடுறாரு. Rook to G8. ஸோ Rook to G8க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா Knight C3, Bishop E6. ஸோ குயின் சைட் கேஸ்லிங் படத்துக்கு கார்ல்சன் வந்து முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாரு. ஸோ Bishop D2, ரெண்டு பேருமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரெண்டு பேரும் குயின் சைட் வந்து கேஸ்லிங் பண்ணிடுறாங்க. கேஸ்லிங் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா Queen to D4 வந்து நம்ம பார்க்குறோம். குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கார்ல்சன் வந்து கேட்குறாரு. இல்லை வேணாம், இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம குயினை வச்சு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குயின் எக்ஸ்சேஞ்சை வந்து டக் பண்ணிக்கிறாரு. Queen to E1. ஸோ Queen E5, குயினை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. ப்ளஸ் அந்த பானையும் டிஃபெண்ட் பண்ணிக்கிறாரு. திரும்பவும் Knight E2, இந்த Knight E2னால திரும்ப அந்த பானுக்கு ஃபர்தராக அட்டாக் வருது. அதனால தான் Queen E5 வந்து ஒரு சூப்பரான ஒரு மூவ். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா F5 வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒரு வீக் பானை வந்து ஒரு சூப்பரான ஒரு சென்ட்ரல் பானுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே வந்து கார்ல்சன் வந்து முயற்சி பண்ணுறாரு. அது இல்லாமல் அது ஒரு வீக் பானு. யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி பண்ணுறது நல்லது, இந்த கான்செப்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது, ஓகேங்களா? ஸோ G3 விளையாடி இந்த பானை ஒரு வழியாக ஒரு முடிவு பண்ணிட்டார் ஹிகாரு. இதுக்கு மேலே இந்த பானை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த பானையை நம்ம டார்கெட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு அந்த பானுக்கு பானாலே ப்ரெஷர் கொடுக்குறாரு. ஸோ இங்கே சில ட்ரான்சாக்ஷன் நடக்குது. F takes E4, G takes F4, குயின் அட்டாக் பண்ணுறாரு. குயின் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் Queen F5 போயிடுது. ஆனால் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த குயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், த்ரூ அவுட்டு குயின் செம ஆக்டிவாக வந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கும். ஆனால் வந்து ஹிகாரோவில் ஒன்றுமே செய்ய முடியாது. Knight to G3, Queen F7, இப்போ தான் வந்து கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு, ஆனால் உடனடியாக கேம்குள்ளே திரும்ப வந்துடும். Pawn to F5க்கு அப்புறம் Bishop takes D2, ஒரு இன்பிட்வீன் மூவ் வந்து இன்சர்ட் பண்ணுறாரு. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல Rook takes D2. ஸோ Rook takes D2க்கு அப்புறம் Bishop to D7, King B1, King B1க்கப்புறம் Knight to E5. ஸோ Knight E5 சாதாரணமான ஒரு த்ரெட்டு. ஸோ அதனால் குயினை வந்து டெவலப் பண்ணி ப்ளஸ் அந்த ஸ்கொயரை கவர் பண்ணுறாரு. இந்த இடத்துல நம்ம குயின் F2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு கன்சிடரபுளான ஒரு சாய்ஸ். என்னென்னா இந்த பானை நம்ம டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்தராக. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேப்சர் பண்ணும்போது பிஷப் டெக்ஸ் D3 இருக்கும், நம்ம கொஞ்சம் அந்த பீஸை வந்து குவார்டினேஷன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த லைனில் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பிஷப் C6 விளையாடி நம்ம ரூக் அட்டாக் பண்ணால் கூட நமக்கு பெருசாக இஷ்யூ கிடையாது, நம்ம பிஷப்பால் வச்சு நம்ம இந்த பிஷப்பை நலிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நைட்டால் நீங்கள் கேப்சர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அந்த பிஷப் வந்து ஒரு ஸ்ட்ராங் பீஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அதனால் நம்ம இந்த டிஃபெண்டர் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ரூக் டெக்ஸ் D3, அதுக்கப்புறம் பிஷப் C6, அதுக்கப்புறம் ரூக் E1, அகெயின் வந்து பார்த்திங்கன்னா கேம் இஸ் ரஃப்லி ஈக்குவல், ரெண்டு பேருக்குமே சான்சஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் ஐ திங்க் மேக்னஸோட பான் செக்ஷன் வந்து பெட்டராக இருக்குது, இந்த பான் கொஞ்சம் வீக் பான் தான் ரெண்டுமே, அவருக்கு ஒரு வீக் பான் இருக்குது. பட் குயின் சைடில் இருக்கக்கூடிய பான் செக்ஷர் கம்பேர் பண்ணும்போது மேக்னஸ்க்கு லாங் ரனில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்டிங் நம்ம பார்த்துருக்க முடியும். ப்ளஸ் ஈக்குவலான ஒரு கேம், ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா குயின் E3 விளையாடுறாரு, அதுக்கப்புறம் E takes D3 வந்து விளையாடுறாரு, இந்த இடத்துல C takes D3. இது இன்னும் ஒரு மிஸ்டேக்காக கூட நம்ம பார்க்கலாம், ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக இருக்காது. டெஃபினட்டாக இது வந்து ஒரு இன்அக்யூரஸியாக பார்க்கப்படும் கம்ப்யூட்டரோட பார்வையில். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இன்னும் இந்த லைட் ஸ்கோர் பிஷப்பை ஃபிகர் அவுட் பண்ணவே இல்லை. டெஃபினட்டாக பிஷப்பால் வெட்டுறது நல்லது, இந்த நைட் சென்ட்ரலைஸ் ஆகிருக்கு, அவர் இதை வெட்டினாக்க ரொம்ப ஜாலி தான் நமக்கு. ஏன்னா இப்போ தானே நம்ம பீஸை டெவலப் பண்ணோம், அந்த நைட் வந்து நிறைய டைம் மூவ் ஆயிருக்கும், ப்ளஸ் சென்ட்ரலைஸ்டு நைட். ஸோ டெஃபினட்டாக கால்சன் வந்து இதில் வெட்டியிருக்க மாட்டார், பிஷப் டு C6 வந்திருக்கும், நம்ம பிஷப் E4 கூட ஆடிருக்கலாம். ஆனால் அவர் என்ன செஞ்சிடறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறோம், இந்த நைட்டை கிக் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவர் வந்து C takes D3 விளையாடுறதுனால பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது. என்ன பிரச்சனை அப்படின்னா, பிஷப் டு C6 கம்ஸ் வித் டெம்போ, நைட் E4 வச்சு பிளாக் பண்ணுறாரு. நம்ம ஒரு பின்னுக்குள்ளே போகிறது எப்பொழுதுமே எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஐ திங்க் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து அந்த கடைசியில் வந்து அந்த ரூக்கை வச்சு பின் பண்ணுவார் இல்லையார், ஐ திங்க் ரூக் G6 நினைக்கிறேன், அந்த ஒரு மூவ் தவிர எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எப்போயாவது மட்டும்தான் நம்ம பின் நம்மளாவே ஒரு பின்னுக்குள்ளே போயிட்டு நமக்கு பெனிஃபிட்ஸ் ஏற்படும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் செல்ஃப் ஸ்பின்னிங் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி டெட்லி. ஸோ இதுலேருந்து கேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ நைட் E4க்கு அப்புறம் கிங் டு B8 போகிறாரு, கிங் டு B8க்கு அப்புறம் பிஷப் H3. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பிஷப்பை டெவலப் பண்ணிடுறாரு. பிஷப்பை டெவலப் பண்ணதுக்கப்புறம் ரூக் D8 விளையாடுறாரு, அதுக்கப்புறம் ரூக் டு C1. ஸோ மேபி ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த மாதிரியான பொசிஷன்ஸில். ஸோ பிஷப் டு D5 வந்துடுறாரு, ப்ளஸ் இங்கே ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இனிமே வந்து நம்ம குயின் சைடில் வந்து நம்ம மோஸ்ட்லி A3 வந்து சாரி A2 வெட்டுறதுக்கு ரொம்ப யோசிப்போம், ஏன்னா பிஷப் வந்து ட்ராப் ஆகிடும். ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது, ஏன்னா இங்கே ஹிகாரு வந்து இந்த C takes D3 விளையாடுறதுனால இந்த அந்த பிரச்சனையே நமக்கு கிடையவே கிடையாது, சாதாரணமாக நம்ம A2 வெட்டலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா Nxd3 வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். நிறைய பேர் இந்த இடத்துல ஆக்சுவலாக வீடியோ பாஸ் பண்ணிட்டு பண்ணணும்னு நினச்சேன், பட் நான் மறந்துட்டேன். என்னென்னா இந்த இடத்துல வந்து கால்சனுக்கு ஒரு வினிங் ஷாட் இருக்குது, இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு மூவ் இருக்குது, நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம். அது என்ன மூவ் அப்படின்னு சொன்னாக்கா Nxd3 ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டோட டிஃபெண்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு பயங்கரமான ஒரு க்ரஷிங்கான ஒரு அட்டாக்கை வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ரூக் D1, அந்த கேம் இஸ் ஓவர். ஸோ சப்போஸ் ரூக் D1 விளையாடல, நம்ம கிங்கை வந்து அன்பின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் D3 அண்ட் தென் குயின் டெக்ஸ் D3, திஸ் இஸ் கம்ப்ளீட் லாஸ்ட் ஃபார் ஒயிட். ஸோ கோயிங் பேக் இந்த கேம், பிஷப் டு D5, பிஷப் டு D5க்கு அப்புறம் A2 த்ரெட் இருக்குது, ரூக் E2 வந்து விளையாடுறாரு, ரூக் E2க்கு அப்புறம் உடனடியாக வந்து பிஷப் டெக்ஸ் A2 செக் விளையாடுறாரு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்னஸ் வந்து ஒரு பான் வந்து அப்பில் இருக்கிறாரு. இங்கே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா கிங் மூவ் ஆனதுக்கப்புறம் பிஷப் D5, இந்த இடத்துல கொஞ்சம் வந்து நம்ம பான் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது ஒரே ஒரு பான் தான் வந்து மேக்னஸ் வந்து அப்ல இருக்கிறாரு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து லாஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி ஹிகாருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா ஸ்ட்ரக்சர், பான் ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு முக்கியமான காரணம். இதில் டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ திங்க் உங்களுக்கே தெரியும் மேக்னஸோட என் கேம் கேலிபரை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. இது டைரெக்டாக எண்டிங்குள்ளே போனாலே அவர் வின் பண்ணிடுவார். அந்த மாதிரியான ஒரு வீக்கான பான் ஸ்ட்ரக்சர் வந்து பிளாக் வந்து சாரி ஒயிட் வந்து வச்சிருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் இந்த பொசிஷனில் நிறைய டாக்டிக்கல் ஐடியாஸும் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கிங்கை சுற்றின லைட் ஸ்கொயர் வீக்னஸஸ், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, பெருசாக குவார்டினேஷன் கிடையாது, ஒரு மாதிரி கிராம்ப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஒரு பேட்டரி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாரு குயின் ரூக் பேட்டரி, ப்ளஸ் நைட் சென்ட்ரலைஸாக இருக்குது, பட் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியாது. ஒரு நைட் G5 வச்சு குயின் அட்டாக் பண்ணுறாரு. இப்போது குயின் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக D7 போயிட்டு இந்த பக்கமாக வந்து செக்மேட் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட பார்க்குது. குயின் டு D7 அதான் ஐடியா. ஸோ குயின் டு D4 போகிறாரு, பிஷப் அன்டிஃபெண்டாக இருக்குது, அட்டாக் பண்ணுறாரு. குயின் டு B5 டிஃபெண்டட், கிங் டு B1 ஏன்னா செக்மேட் த்ரெட் இது. ஏதோ ஒரு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நைட் E6னாக்கா குயின் செக் கிங் B1 பிஷப் B3 அண்ட் தென் நம்ம மேட்டிங் அட்டாக். ஸோ நீங்கள் ரூக்கை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐ திங்க் ஆல்ரெடி கேம் இஸ் லாஸ்ட், மேட் இன் 6-7 அந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து மேட்டே பண்ணலை அப்படின்னு சொன்னால் கூட இந்த இடத்துல நம்ம இந்த பீஸ் வந்து ட்ராப் ஆகிடும் உங்களுக்கு. மேபி ரூக் டெக்ஸ் E3 இஸ் எ பாசிபிலிட்டி. என்ன காரணம், ஏன் நம்ம சேக் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக இப்படி கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு இந்த இடத்துல நைட் டெக்ஸ் D3 இருக்குது. ஸோ நைட் டெக்ஸ் D3க்கு அப்புறம் ஐ திங்க் இங்கே பார்த்தீங்கன்னா
இங்கே ஒரு டிஸ்கவரி இருக்குது, ப்ளஸ் நமக்கு செக் மேட்டிங் ஐடியாஸ் இருக்குது, ஏன்னா இந்த ஸ்கொயர் கவர் ஆகிடுச்சு இல்லையா, அதுதான் நைட் எக்ஸ் டி3 இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மூவ். ஸோ இந்த மாதிரியான பல காரணங்களால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரேண்டம் மூவும் பண்ண முடியாது. அதனால தான் வந்து கிங் B1 வந்து ப்ரொஃப்ளாக்ஸஸாக வந்து மூவ் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் நைட் C6 ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாரு, ரூக் திரும்ப வந்து இன்வால்வ் ஆகுது. இந்த குயின் C3, அதுக்கப்புறம் பிஷப் B3. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு 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 பிஷப்போட ஒரு இது எப்படின்னா வந்து ஒரு பிஷப் எடுத்து ஒரு முள் மாதிரி நம்ம வந்து இதை வர்ணிக்கலாம். ஸோ ஒரு முள் எடுத்துகிட்டு போய் கிங்குக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் இப்போ எப்போ போ எப்படி போக போகிறீங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது பிஷப் B3 மூவ். ஸோ நைட் E4 குயின் A4 த்ரெட்டனிங் மேட் இன் 1. ஸோ அதனால் வந்து ரூக் F1 கொண்டு போகிறாரு. நைட் டு டி ஃபோர் வந்து பிஷப்பையும் ப்ரொடெக்ட் பண்ணுது, ப்ளஸ் சில ஸ்கொயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்ட்ரோலிங் ஸ்கொயர்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், லைக் ஐ மீன் கிங்கோட எஸ்கேப் ஸ்கொயர்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் பிஷப் ஜி ஃபோருக்கு அப்புறம் பிஷப் C2 செக். அப்வியஸ்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்டிங் அட்டாக் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வேறு வழியே இல்லை, கிங் வந்து C1 ஃபோர்ஸ்டு. ஸோ குயின் A1 செக் வைக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த பிஷப் மூவ் பண்ணதுனால இங்கே ரூக் வந்து அன்டிஃபண்டாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்கீவரிங்கில் மாட்டிக்கிறாரு. குயின் டெக்ஸ் F1, குயின் டெக்ஸ் D4, குயின் டெக்ஸ் D4க்கு அப்புறம் பிஷப் டெக்ஸ் D3. இது பார்த்திங்கன்னா ஒரு அன்பிலீவபிள் மூவ் மாதிரி தெரியும். எப்படிங்க இந்த பிஷப் டெக்ஸ் D3 விளையாட முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் குயின் டெக்ஸ் D3 விளையாண்டிங்கனாக்கா நீங்களோட ரெண்டு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லூஸ் பீஸாக இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், குயின் செக் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பீஸை எடுத்துக்கலாம். நீங்கள் குயினால் பிளாக் பண்ணாலும் சரி, எதால் பிளாக் பண்ணாலும் சரி, இல்லை கிங்கை மூவ் பண்ணலாம். ஸோ குயின் டெக்ஸ் G4க்கு அப்புறம் நீங்கள் குயினால் பிளாக் பண்ணலாம், நீங்கள் உங்கள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்ல மாட்டிக்கிச்சு, அதனால் கேம் இஸ் ஓவர். ஸோ கோயிங் பேக் இந்த கேம் ஹீ பிளேஸ் நைட் F6. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அமேசிங்கான ஒரு பிரில்லியன்ட் ரூக் மூவ் வந்து பண்ணுறாரு. நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க, அதுதான் ரூக் E2 செக். இது வந்து பிரில்லியண்ட்டான ஒரு ரூக் சாக்ரிஃபைஸ். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு பிஷப்பால் வெட்டுறோம் அப்படின்னாக்கா லைக் நிறைய மூவ்ஸ் இருக்குது. லைக் நம்ம கிங்கால் இந்த பிஷப்பை வெட்டலாம், அப்படின்னா பிஷப்பால் ரூக்கை வெட்டலாம். இந்த மாதிரி நம்ம வெட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு மேட்டிங் பேட்டர்னுக்குள்ளே மாட்டிப்போம். சாதாரணமாக கிங் C1 வந்து குயின் டு C2 மேட்டு, அதனால் நம்ம வேறு மூவ் சூஸ் பண்ணுவோம், லைக் கிங் C3, குயின் C2 செக், கிங் B4, அண்ட் தென் பான் C5 ஃபோர்க் பண்ணி குயினை வின் பண்ணிடலாம். ஐ திங்க் இதுக்கப்புறம் நம்ம செக் மேட்டே பண்ணலனாலும் டெஃபினட்டாக பிளாக் வந்து வின் தான் பண்ண போகிறாரு. கிங் A5 போனால் ஒரு சூப்பரான ஒரு பான் மேட் கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல நைட் F6 ரூக் E2 செக். இந்த பிரில்லியண்டான அந்த ரூக் மூவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிகாரு வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் வந்து இந்த மூன்றாவது சுற்றில் வின் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குயிக்காக வந்து நம்ம நார்வே செஸ் கிளாசிக்கோட நம்ம ஸ்டாண்டிங்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஸ்டாண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபேபியோனா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து விளையாடிட்டு இருக்காரு. இந்த ஃபார்மெட்டில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே அதாவது இந்த நார்வே செஸ்ஸில் மட்டும்தான் இவங்க இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஐ திங்க் கிராண்ட் செஸ் டூரில் ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் இந்த மாதிரி இருக்குது. என்னென்னா, நீங்கள் ஒரு கேம் வின் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ், கேம் வந்து ட்ரா ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா 1 பாயிண்ட் நினைக்கிறேன், ஐ திங்க் 1.5. சப்போஸ் நீங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா 0. அதனால தான் 3 ரவுண்டில் இவ்வளோ புள்ளிகள் வந்து இங்கே வந்து வந்திருக்கு. ஸோ ஃபேபியோனா வந்து பார்த்திங்கன்னா 7.5/9 புள்ளிகளில் ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறாரு. ஸோ 6 புள்ளிகளுடன் அலிரிசா ஃபெரூஷா வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறாரு. ஸோ இன்ஃபேக்ட் குகேஷ் வந்து அவரை பீட் பண்ணிடுறாரு, பட் அப்படி இருந்துமே அலிரிசா மேலே வந்திருக்கிறாரு. அப்போ 800 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. ஹிகாரு நகமுரா வந்து 5 புள்ளிகளுடன் 3வது இடத்துலையும், குகேஷ் வந்து 4th ப்ளேஸில் இருக்கார். இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபீல்டில் குகேஷ் 4th ப்ளேஸில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஃபஸ்ட் இப்போ தான் வந்து 3rd ரவுண்ட் முடிஞ்சிருக்கு, டெஃபினட்டாக வந்து அவர் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து அனிஷ் கிரி, நொதிர் பேக், அடுத்து வெஸ்லேஸோ, மேக்னஸ் கார்ல்சன், சக்ரியார் மெமது ரவ், அருண் ஆரியன் தாரி. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 பேரில் ஆரியன் தாரி தான் கடைசி இருக்கிறாரு. மேக்னஸ் கார்ல்சன் வந்து 8th ப்ளேஸில் இருக்கு, பட் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் நமக்கு வந்து ஐ திங்க் இன்னும் ஒரு 6 ரவுண்ட்ஸ் பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம், யார் ஃபஸ்ட்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் மேக்னஸ் வந்து அவரோட மண்ணில் வந்து அந்த ஒரு கேம் வந்து தோல்வி அடைஞ்சது ரொம்ப ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கும் நிறையா ஃபேன்ஸ்க்கும். ஐ திங்க் உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமை பற்றி என்ன நினைக்கிறீங்க, மேக்னஸ் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி வருவாரா, நார்வே செஸ் கிளாசிக்ஸை வின் பண்ணுவாரா, ஏன்னா பல முறை வின் பண்ணியிருக்கிறாரு, இதையும் வின் பண்ணுவாரா அப்படிங்கிறத எல்லாத்தையும் உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.